परंपरायै नमः। प्रतिप्रस्थान पद्धतियिले ஐந்தாவது ஸ்லோகமாக ராமனுக்கும் இந்த பூமிக்கும் ஒரு நேரடியான சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஸ்ரீராமனுடைய திருவடிக்கும் பூமிக்கும் நடுப்புற இந்த பாதுகை வந்ததினாலே ராமனுடைய திருவடி ஸ்பர்சமானது பூமிக்கு கிடைக்காது போயிருந்தது. ஆனா இப்போ ராம ஆக்ஞையின் பேரில் பரதனுடைய சிரசில் ஏறிண்டு அது அயோத்தியா ராஜ்ய பரிபாலனத்துக்காக பாதுகை போன பிற்பாடு இப்போ ராமனிடத்திலே பாதுகை இல்லை. அதனால ராமன் பெருங்காலோட பூமியிலே நடக்கிறார். அதனால என்ன வந்தது, இப்போ ஒரு நேரான சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த ராமனுடைய திருவடி தாமரைகளுக்கு பூமியிலே ஸ்பர்சம் படக்கூடியதான ஒரு நேரான சம்பந்தம் ஏற்பட்டது. இப்போ இதை ஏற்படுத்தி வைத்தது எது, பாதுகைகள் தானே. அதனாலே ஹே பாதுகையே, உன் மகிமைதான் என்னே, ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை இந்த பூமியின் மேல் ஸ்பர்சம் படும்படியாக பண்ணினாயே, அது ஒரு பெரிய மகத் உபகாரம் இல்லையா அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு மேலே இந்த 6வது ஸ்லோகத்துல மந்திராபிஷேக விரஹாத் பஜதாபிசுத்திம் சம்ஸ்காரவர்ஜனவசாதபிசம்ஸ்கிருதேன மோத்நாநாதபரதோ மணிபாதுகே த்வாம் ராமாஜ்ஞயா விநிஹிதாம் இவ ராஜலக்ஷ்மீம். ஹே பாதுகையே, பரதா பரதாழ்வானவர் ராமாஜ்ஞயா ஸ்ரீராமனுடைய நியமனத்தின் பேரில் விநிஹிதாம் வைக்கப்பட்டிருக்கிறதான ராஜ்யலக்ஷ்மி இவ அந்த சக்கரவர்த்தியினுடைய பட்டம் போல் இருக்கிறதான துவாம் உன்னை மந்திராபிஷேக விரஹாது மந்திரம் சொல்லி பண்ணப்பட்டிருக்கிறதான பட்டாபிஷேகம் போலே இல்லாமல் விசுத்திம், ஆனாலும் இந்த மந்திரம் சொல்லி அதனுடைய பட்டாபிஷேகம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கலையே. ஒரு ராஜ்யபாரம் பண்றதுக்கு இந்த பாதுகைக்கு இருந்தாலும் அந்த தோஷம் எதுவுமே இல்லாம இருக்கான் இந்த பாதுகை. ஏன்னா அது சம்ஸ்கார வர்ஜனவசாது. இப்போ ராஜ்யபாரம் ஏத்துக்கிறவன் இன்னைக்கு நன்னா மங்கள ஸ்நானம் அதாவது எண்ணெய் தேய்ச்சி நன்னா குளிச்சு வாசனம் ஆதி திரவியங்கள்லாம் பூசிட்டு இதெல்லாம் பண்ணணும். ஆனா பாதுகைக்கு அதெல்லாம் பண்ணப்படலை. இருந்தாலும் அந்த தோஷம் அதுக்கு இல்லையாம். ஏன்னா அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னா ராமனாலே அந்த பாதுகையானது பரதனுடைய சிரசினை வைக்கப்பட்டதனாலே அது நீனாய அது எழுந்தருளி பண்ணி கொண்டு பரதன் போனதினாலே பரதனுடைய திருமுடி சம்பந்தம் பாதுகைகளுக்கு ஏற்பட்டதாலே அது ஒரு தோஷமும் இல்லாதா எடுத்து. இப்போ இந்த லோகத்துல ஒரு ராஜா முடிசூட்டி கொள்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணுவா, புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தங்களை கொண்டு அந்த ஜலத்தை அவனுக்கு
அந்த ஜலத்தினால அந்த ராஜாவை குளிப்பாட்டி அதுலயும் அகமர்ஷணத்தை சொல்லி அவனை ஸ்நானம் பண்ணி வச்சு வசந்ததான வாசனாதி திரவியங்களை தடவி அவனுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு இந்த மாதிரி மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மந்திரபூர்வமா அந்த ராஜகுரு கிரமேண பட்டம் சூடுவர். இதெல்லாம் தசரதர் கொடுத்ததான ராஜ்யத்துக்கு தான் பொருந்துமே தவிர ராமனுடைய நியமனத்தால் வந்த பாதுகையாகிற அந்த ராஜ்யலட்சுமிக்கு அதெல்லாம் ஒன்றும் பொருந்தாது வேணுங்கிற விஷயமும் இல்லை. ஏன்னா இவனோ ஜடாமுடியோட வந்திருக்கான் பரதன், ஸ்நானம் முதலியவை பண்ணல, சுத்தமான சிரசுல தானே பட்டம் கட்டணும். ஆனா பரதன் எவ்வளவு பெரிய தபஸ்வி, அப்படிப்பட்ட அந்த தபஸ்வியான பாகவத பாரதந்திரியத்துக்கு பராகாஷ்டையாக ஒரு உதாரணமாக சொல்லப்படும் அந்த பரதாழ்வாருடைய திருமுடி இருக்கிறதே, அது எவ்வளவு வசந்தது. அந்த திருமுடியல்லவா நீ அலங்கரிச்சு, அதுதானே உன்னை பாதுகையை அலங்கரிச்சு இருக்கு. அப்ப இதை காட்டிலும் ஒரு வசந்ததான பட்டாபிஷேகம் போடுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினாலே பரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாதுகையை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போனான். அங்கே வந்து தனக்கு ராஜ்யம் அப்பா அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ராஜ்யபாரத்தை ஏத்துப்போ அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல அந்த சம்ஸ்காரம் எல்லாம் தசரதனுக்கு பண்றான். அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு ராஜ்யபாரம் மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன், நான் மரவுரி தரிச்சுட்டு காட்டுக்கு போறேன், நீ எல்லாரும் வாங்கோ போய் நாம ராமனை பிரார்த்திப்போம், அவரை மண்ணாடி கெஞ்சி கூத்தி எப்படியாவது நாட்டுக்கு திரும்ப அழைச்சின்னு வந்து அவரை ராஜாவாக்குவோம், எனக்கு எங்க அம்மா கேட்ட அந்த வரத்துல எல்லாம் உடன்பாடு இல்லை, அதை நான் ஒரு காலம் ஏற்க மாட்டேன், ராமனும் திரும்ப வந்து நாட்டை ஆளும்படியாக பண்ணுவேன், அப்படி அவன் வரலன்னா நான் அவனுக்கு பதிலாக அந்த சுத்ருவாக்கிய பரிபாலனத்தை ராமனுக்கு பதிலாக நான் பண்ணுவேன், எனக்கு பதிலாக ராமனுக்கே நாட்டை ஆளட்டும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமான முடிவை வசிஷ்டர் முதலானவரிடத்திலே சொல்ல சுமந்தர் சகிதமா எல்லாரும் கூட்டமா படையோட அந்த ராமன் இருக்கிறதான அந்த மந்தாகினி நதி தீரத்துக்கு வந்து சேர்றா. அப்படி வரும்போது இவன் எவ்வளவோ மன்றாடி பிரார்த்திச்சும் ராமன் இளங்கல, அதுக்கு மேல நிஷ்டூரமான வார்த்தைகளிலே பாரதன வெய்யறான் வேற ராமன். இப்படி கஷ்டப்பட்டு கடைசியில இந்த பாதிகை எழுந்தடம் பண்ணி கொண்டு வந்தானே, அந்த பரதன் பட்ட கஷ்டத்துக்கு அளவு இருக்கா? அதே மாதிரி பாதிகள் தானே ஆச்சாரியாள், அந்த ஆச்சாரியாளான நாத்த முனிகள் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்லையா? அந்த காட்டுமன்னார் கோயில்ல அங்க யாத்திரிகர்கள் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வரும்போது திருக்குடந்தையில அந்த 6வது அடியர்வலம் அன்பால் அன்பாயிங்கிற பாசுரத்தை சேர்த்து அதை கேட்டு நன்னா இருக்கேன் நான் இது பண்ணிட்டு திருக்குடந்தையிலேருந்து காட்டுமன்னார் கோவிலுக்கு அவர்கள் பெருமாளை சேவிக்க வரும்போது ராஜகோபாலன் சேவிக்க வரும்போது இந்த பாசுரத்தை சொல்ல நன்னா இருக்க ஏற்றப்பட்டியா இருக்க இது 1000 வருதே பல ஸ்ருதியில, இந்த 1000 உங்களுக்கு தெரியுமான்னு நாதமணிகள் கேட்டு தெரியாது, இந்த 10 இப்பதான் நாங்க திருக்குடந்தையில சேவிச்சுட்டு அதை அவ அங்க சேவிக்கிறா நன்னா இருக்குங்கிறதுனால அதை நாங்க இது பண்ணி வந்தோம்னா ஒருவேளை அவள்கிட்ட போய் கேளுப்போ கிடைக்கலாம். உடனே திருக்குடந்தையில போய் கேட்டேன், எங்களுக்கு இந்த 10 பாசுரம் தான் தெரியும் வேற தெரியாது, இது ஆழ்வார் மாதிரி ஆழ்வார்
பிறந்ததான ஊர் அங்க போனா வேலை கிடைக்கலான்னு அவா சொல்ல அங்கிருந்து ஆழ்வார்கள் நாத்தமணிகள் எத்தனையோ சிரமப்பட்டு அங்க கேட்க எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு திருக்கோளூர்ல ஒரு சிஷியரான மதுரகவி ஆழ்வார் இருந்தார். அந்த மதுரகவி ஆழ்வார்கிட்ட போய் நீங்க கேட்டேன்னா ஒருவேளை அந்த மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தார் இருக்கா அவர்கிட்ட கேட்டேன்னா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கலாம்னு சொல்ல அங்கேயே போய் இது பண்ற அவ எங்களுக்கு இந்த மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சுத்தாம்பு 10 வாசுரம் மட்டும்தான் நாங்க பரம்பரையா சொல்ல போறோம் அப்படின்னு அத்தை நாதமுனிகளுக்கு கொடுக்க நாதமுனிகள் அதை 10,000 ஆவர்த்தி பண்ணி அந்த 4,000 அடைய வேணும்னு மகத்தான தபச பண்ணார். அதனாலே அவருக்கு யோக திசையிலே ஸ்ரீ நம்மாழ்வார் சாட்சாத்கிருதராகி இந்த 4,000 இப்போ திவ்ய பிரபந்தம் இருக்கே அந்த 23 திவ்ய பிரபந்தங்களையும் இப்போ 4,000 சொல்ல முடியாது 208 குறையும். ஏன்னா ராமானுஜன் நூற்றாண்டாதி நாதமுனிகளுக்கு பிற்காலத்தில் பாஷ்யக்காரர் எழுந்திருந்தபோது திருவரங்க தமிழனாரே பண்ணப்பட்டது. அதனால அந்த 4,108 குறைச்சலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இவ்வளவு பரிசிரமப்பட்டு அதை அடைந்து அதை மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான்கிறதான தன்னுடைய 2 மருமான்களுக்கும் ராக பாவ தாளத்தோட அதை சந்த சொல்லி வச்சு அவர்களாலே இன்றளவும் உலகம் முழுக்க இந்த 4,000 பரவித்து இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் நாதமுனிகள். அதே மாதிரி மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாரை நம்மாழ்வாரை ஆச்சாரியனை அடைவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எங்கேயோ வடதேசத்துக்கு க்ஷேத்திராடன் போயிருந்தவர் தெற்கு பக்கம் அங்கே ஒரு ஜோதிஷ் தெரிய அது என்ன ஜோதிஷுன்னு அதை தேடின்னு வந்தா அந்த ஜோதிஷானது ஆழ்வார் திருநகரியில் வந்து முடிஞ்சுது. இந்த ஊரில் ஏதாவது விசேஷம் இருக்கானா ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை அது அந்த புளிய மரத்து கொந்தலியே இருக்கு அது அழவும் இல்லை சாப்பிடவும் இல்லை மலஜல விசர்ஜனாதிகளும் இல்லை அது இப்படி இருக்கு அதுதான் இந்த ஊரில் வேற என்ன சொல்ல முடியாது ஒன்றும் இல்லைன்னு அங்கே அந்த ஆதி பிரான் புரிந்த பிரான் அது சுற்று ஆழ்வார் அந்த பிரதட்சணம் பண்ணு வரும்போது அந்த ஆழ்வாரின் அவர் நிச்சலனமாக இருந்தார். ஒரு கல்லை தூக்கி போட்டு செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கேயே கிடக்கும்னு கேட்க அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்னு அப்பதான் முத முதல்ல நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருளியதான வார்த்தைகள். உடனே அவரை சேவிச்சு ஆச்சாரியராய் அவருக்கு கைங்கரியம் பொன்னார் மதுரகவி ஆழ்வார். இப்படி நாதமுனிகளும் மதுரகவி ஆழ்வாரும் நம் சம்பிரதாய ஹித பிரவர்த்தத்துக்கு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலோ அது அந்த பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை என்பதுதான் இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தினுடைய ஒரு உள்ளர்த்தம். இப்போ நமக்கு சந்தேகம் வரலாம். பரதன் ராஜ்யலட்சுமியோட திரும்பினான்னு சொல்றாளே பாதுக தா ராஜ்யலட்சுமி. அந்த பாதுகையான ராஜ்யலட்சுமிக்கு கிரமமா பண்ண வேண்டியதான அந்த மங்கள ஸ்நானம் எண்ணெய்ச்சு குளிப்பாட்டுறது மந்திரபூர்வமான பட்டம் சூட்டுறது இப்படியான ரீதியில் சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடக்கவே இல்லையே அப்புறம் எப்படி பட்டாபிஷேகம் முறையாக நடத்தப்பெறாத நிலையிலே ராஜ்யலட்சுமிங்கிறது இங்கே தேசிகன் சாதிக்கிறாரே அதுக்கு என்ன தாற்பயம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். இப்போ பரதனுடைய தலை ஒரு ஜடாமுடி அதனால என்ன ராமனுடைய பாதுகையை தந்த போதே பாதுகா பட்டாபிஷேகம் சம்ஸ்காரம் நன்னா நடந்ததாக ஆச்சு. அப்போ முறையாக பட்டமேற்ற ராஜ்யலட்சுமி ஆகிவிட்டதாகத்தான் அர்த்தம். ஏன்னா
பரதன் சிரசுக்கு வரத்துக்கு முன்னாலே இந்த பாதுகைய சாத்திண்டு ராமன் அதுக்கு ஸ்வயம் தானே பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்தான். அதனாலே பட்டாபிஷேக சம்ஸ்காரம் நன்னா நடந்ததாக நாம் கொள்ள வேணும். பாதுகாதேவி பரதன் சிரசுக்கு போற போதுதான் எல்லாம் நடந்தது. இப்போ சிரசுக்கு சித்தி ஏற்பட்டுடுத்துன்றார் அந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஜடையில அலங்காரம் ஏதும் இல்லாமல் இருக்கும் போதே இந்த சித்தியானது ஏற்பட்டது. சம்ஸ்கார வர்ஜனவசாது அபிசம்ஸ்கிருத்தேனு சாயிக்கிறார். அப்படின்னா என்ன? பாதுகாதேவியினுடைய பெருமையாலே இதெல்லாம் நடந்தது, அவளுடைய மகிமையினாலே நடந்ததுன்னு கொள்ள வேணும். ஹே பாதுகையே, நீ எப்ப பரதன் தலையில ஏறி உக்காண்டாயோ அமர்ந்தாயோ அப்பொழுதே அது பரத சிரசானது ரொம்ப பரிஷ்கிருதம் பண்ணப்பட்டதாக சம்ஸ்கிருதம் உள்ளதாக ஆயிடுது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதான மங்கள ஸ்நானம் இல்லை, அப்புறம் நல்ல புண்ணிய நதிகள்லேந்து கொண்டு வந்து தீர்த்தா மாற்றுறதான திருவபிஷேகம் இல்லை, பட்டாபிஷேகம் இல்லை, எல்லாம் மந்திரபூர்வமா நடைபெறணுமே, அப்பதானே ராஜ்யலட்சுமியாக முடியும் பாதுக. இருந்தாலும் ராஜ்யலட்சுமின்னு இங்கே சுவாமி தேசிகன் சொல்றாரு. இதனுடைய உட்கருத்து என்னன்னா, பாதுகையால் சுத்தி சித்தி எல்லாம் தானாகும். ராமன் பித்ருவாக்கிய பரிபாரத்துக்காக பட்டம் துறந்து காடு வந்தார். பரதனோ பட்டமேற்க மறுத்து ராமனை தேடி காட்டுக்கு வந்தான். அப்படிப்பட்ட பெருமை கொண்ட அந்த ராமனுடைய பாதுகை, அதை காட்டிலும் பெருமை வாய்ந்த பரதனுடைய சிரசிலே வந்து அந்த அயோத்தியிலே சிம்மாசனத்திலே நந்தி கிராமத்திலே அதை வச்சானோ பரதன். அதனால இது பாதுகை நிச்சயம் ஒரு ராஜ்யலட்சுமி தான், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கீக சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தே.